வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் வேலூரின் நம்பர் ஒன் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோல டெக் அப்டேட்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து வீட்டில் வந்து வைஃபைஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்போ வந்து கோவிட் வந்து லாக்டவுன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்களோ, நிறைய பேர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்க. யாரெல்லாம் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றாங்களோ எல்லாருமே வந்து வைஃபை கனெக்ஷனும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ வந்து நம்ம வைஃபை கனெக்ஷன் போட ஆரம்பிச்சோமோ, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டில் இருந்து துணியை திருடுவாங்க, அதுக்கப்புறம் மேலே காய வச்சிருக்கிற வடகத்தை திருடுவாங்க. இப்போ வந்து நம்மளோட வைஃபை டேட்டாவை வந்து நம்மளுக்கே தெரியாமல் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் இருப்பீங்க, ஃப்ளாட்ஸ்லாம் இருக்கும்போது நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களை சுற்றி இருக்கிற 4 வீட்டுக்காரங்களுமே வந்து உங்களுக்கே தெரியாமல் வந்து உங்களுடைய வைஃபை வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரே ஒரு தடவை உங்களுக்கு தெரியாமல் வீட்டுக்கு வந்திருப்பாங்க, வைஃபை பாஸ்வேர்ட் கேட்டிருப்பாங்க, நீங்களும் கொடுத்துருப்பீங்க. கிட்டத்தட்ட 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் ஆனால் கூட வைஃபை வந்து அப்படியே யூஸ் பண்ணிருப்பாங்க. ஏன்னா வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து மாற்றவே மாட்டோமே, அதே பாஸ்வேர்டு தான் வச்சுருப்போம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வைஃபையை உங்களுக்கு தெரியாமல் யாராவது யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது, அப்படி யூஸ் பண்ணாங்கன்னா அவங்கள வந்து எப்படி யூஸ் பண்ண விடாமல் தடுக்கிறது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 மெத்தட் இருக்குங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சிம்பிளான மெத்தட், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான மெத்தட். ஸோ உங்களுடைய ரவுட்டருடைய கம்பெனி இன்பில்ட் வெப் பேஸ்ட் அப்ளிகேஷன் இருக்குங்க. ஸோ நீங்கள் எந்த கம்பெனி வைஃபை யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ரவுட்டரோட வெப் பேஸ்ட் அப்ளிகேஷனுக்குள்ளே போய் நீங்கள் வந்து லாகின் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னென்ன டிவைஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நீங்கள் பார்க்கலாம். அதில் வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஒரு ஒரு கம்பெனிக்கு ஏற்ற மாதிரியும் ரவுட்டரும் மாறும், அதே நேரத்தில் அவங்களுடைய வெப்சைட்டும் மாறும். ஸோ உங்களுக்கு அந்த ஆப்ஷன் கஷ்டமாக இருந்தால், உங்களுக்காகவே ஈஸியாக வந்திருக்கிறது தான் செகண்ட் ஆப்ஷன். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வைஃபை டிடெக்டிவ் அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது, இது வந்து உங்களுக்கு ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. ஸோ இது மாதிரி ஆப்ஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய வைஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா, அதே வைஃபை நெட்ஒர்க்கில் வேறு எந்தெந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிருக்கோ எல்லாமே லிஸ்ட் ஆயிரும். நீங்கள் வந்து ஃபோன்ஸ் யூஸ் பண்ணாலும் சரி, டிவிஸ் யூஸ் பண்ணாலும் சரி, ஐபேட் யூஸ் பண்ணாலும் சரி, எல்லா டிவைஸுமே வந்து உங்களுக்கு வந்து லிஸ்ட்டில் காட்டும். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், இப்போ உங்கள் வீட்டில் வந்து மொத்தமாகவே ஒரு 4 ஃபோன், 2 கம்ப்யூட்டர், ஒரு டேப் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது இல்லாமல் ஒரு 3 ஃபோன் வந்து எக்ஸ்ட்ராவாக கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஈஸியாக அதை ரிமூவ் பண்ணிடலாம். அந்த ஆப்லேயே வந்து நீங்கள் அந்த டிவைஸை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று வந்து இஜெக்ட், இல்லைனா இன்னொன்று வந்து பேன் அப்படின்னு காட்டும். ஸோ நீங்கள் வந்து அதை பேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அந்த டிவைஸ்னால திரும்ப உங்களுடைய வைஃபை நெட்ஒர்க்குக்கு கனெக்ட் பண்ணவே முடியாது. ஸோ இந்த ஆப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய வைஃபை வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்கள ரிமூவ் பண்ணுறது வந்து உங்களுக்கு ஒரு ஈஸியான ஒரு செகண்ட் ஆப்ஷன் அப்படின்னு தான் சொல்லணும். கடைசியாக இருக்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா மேனுவல் மெத்தடுங்க. மேனுவலாகவும் நீங்கள் வந்து உங்களோட வைஃபை வந்து வேறு யாராவது யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது வந்து செக் பண்ணலாம். ஸோ இது வந்து நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுற மெத்தட் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா என்னதான் நம்மளுக்கு வந்து ஒரு GPS வந்து நம்ம மேப் போட்டு ஃபோனில் ரூட் பார்த்தாலும், நம்ம போகிற வழியில் யார்கிட்டயாவது நிறுத்தி இப்படி நேராக போய் லெஃப்ட் திரும்பினா அந்த இடம் வருமா அப்படின்னு கேட்போம், அவர் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னா திருப்தியாக போவோம். ஸோ மேனுவலாக வந்து எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்தெந்த டிவைஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா டிவைஸுமே வந்து ஆஃப் பண்ணிவிட்டு, இல்லைன்னா ஏர்ப்ளைன் மூடில் போட்டு உங்களுடைய ரவுட்டரை பார்க்கணும். உங்கள் ரவுட்டரில் வந்து லைட் எரியும். ஸோ அந்த லைட் வந்து கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சுது அப்படின்னா, கண்டிப்பாக வேறு யாரோ உங்கள் வைஃபை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நிறைய டிவைஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க, உங்களால் வந்து நீங்கள் வந்து எல்லா டிவைஸுமே ஆஃப் பண்ண முடியாது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுங்கிறது வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம். ஏன்னா நீங்கள் வந்து ஒரு 3 மாதத்துக்கு ஒரு 4 மாதத்துக்கு ஒருக்காவது கண்டிப்பாக உங்களுடைய வைஃபை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு தடவை கனெக்ட் ஆயிருந்தால் கூட அந்த டிவைஸ் வந்து நீங்கள் உங்கள் வைஃபை பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்ப கனெக்ட் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வைஃபைல வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும் செக்யூரிட்டி வைஸ். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா வைஃபை ப்ரொடெக்டட் ஆக்சஸ் WPA அப்படின்னு சொல்லுவாங்க, அதுலேருந்து நீங்கள் வந்து வைஃபை AES அட்வான்ஸ்ட் என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்டுக்கு வந்து நீங்கள் மாற்றலாம். அதாவது மினிமம் வந்து உங்களுக்கு 8-digit பாஸ்வேர்டு கொடுக்கணும், அதே நேரத்தில் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த செட்டில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு வச்சுட்டிங்கன்னா ஈஸியாக வந்து யாருனாலையும் வந்து அந்த பாஸ்வேர்டை கண்டுபிடிக்க முடியாது, கெஸ் பண்ண முடியாது, ஹேக் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் ஓகே, வைஃபை தான் நான் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க, எனக்கு வந்து மாதம் 1000 GB தராங்க எங்கள் கம்பெனியில், ஸோ அதை நான் எப்படியும் யூஸ் பண்ண போகிறதில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க தானே யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா, வைஃபையை வந்து உங்களுக்கு தெரியாமல் வேறு யாராவது யூஸ் பண்ணுறனால உங்களுக்கு டேட்டா லாஸ் மட்டும் இல்லைங்க, என்னென்ன பிரச்சனைலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுடைய வைஃபையோட ஸ்பீடு வந்து ரொம்ப குறையும்.
நீங்கள் வந்து நார்மலாக வந்து ஒரு ப்ராசஸ் பண்ண முடியாது. அது இல்லாமல் நீங்கள் வந்து நெட்ஒர்க்கில் ஏதாவது டேட்டா ஷேர் பண்ணியிருக்கீங்க, ஏதாவது டேட்டா வச்சுருக்கீங்க, வீடியோஸ் ஃபோட்டோஸ் அப்படி வச்சுருந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அதனால உங்களுடைய வைஃபை கனெக்ஷனை நீங்கள் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிறது தான் ரொம்பவே அட்வைசபிள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் டிகே. Thank you.